அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் கொஞ்சம் க்ளீனிங் அண்ட் லன்ச் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோஃபா எல்லாமே க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் இங்கே வந்து லிண்ட் ரிமூவர் யூஸ் பண்ணுறேன். லிண்ட் ரிமூவருடைய ரிவ்யூ வந்து வேறு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இது காட்டன் சோஃபா அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா நன்னி முளைச்ச மாதிரி வந்துடும். ஸோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாகிடும். அதிகமாக உட்காரக்கூடிய இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதிலே வந்து பார்த்திங்கன்னா வேக்யூம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வேக்யூம் வந்து போட்டுட்டேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான டஸ்ட் வந்து நமக்கே தெரியாது. ஸோ வேக்யூம் வந்து பெட்டுக்கு சோஃபாக்கெலாம் நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக போட்டுருவேன் நான். ஸோ இது போடுறதன் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இருக்காது. அதிகமாக அலர்ஜி, இன்னும் கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் ரொம்ப மண், அலர்ஜி, தூசி இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்படி வேக்யூம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை. ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நம்ம வந்து வேக்யூம் பண்ணி எடுத்துடலாம். நான் யூஸ் பண்ணக்கூடிய தொடப்பத்தை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம ஊரில் யூஸ் பண்ணக்கூடிய தொடப்பம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே யூஸ் பண்ணுறேன். அது வந்து அதுதான் நமக்கு உடம்புக்குமே ரொம்ப நல்லது, நம்ம குனிஞ்சு பேருக்கும் போது நல்லது. இங்கே நின்றுட்டே நம்ம ஸ்டிக் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறத நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து முன்னாடிலாம் வந்து தொடப்பம் அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? நான் ஆரம்ப கட்டத்தில் என்னென்ன வாங்க தான் செய்கிறேன். அப்படி சப்போஸ் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தொடப்பம் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது இல்லையா? இன்றைக்கி வந்து லன்ச் மீல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோபயோட்டிக் பற்றி நான் சொல்லிடுறேன். பொதுவாக இந்த மோர் நம்ம குடிப்போம்ல, அது ரொம்ப நல்லது. இதே இந்த வயிற்று பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இதுக்கு நீங்கள் மோரே குடிச்சிடலாமே அப்படின்னா மோரும் கலக்கி குடிப்போம் தான். ஆனால் இந்த ப்ரோபயோட்டிக் வந்து ஹாஸ்பிட்டல்லையே டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வயிறு புண்ணு அந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளமாக இருக்கவங்க, செரிமான கோளாறு இருக்கிறவங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த ப்ரோபயோட்டிக் வாங்கி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம எடுத்துக்கலாம். கிடைக்கல அப்படின்னா கட்டாயமாக மோர் குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் நேரம் நமக்கு எடுக்குமா, நம்ம ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலை பார்த்துட்டே குடிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நான் மறந்துட்டேன், எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வேலையே இல்லை. ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஆம்லெட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் முருங்கைக்கீரையுமே வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுவும் இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறேன். பிளாஸ்டிக் எல்லா இடத்துலையுமே பேன் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க இல்லையா? ஆனால் காய்கறிகள் வாங்கும் போது சூப்பர் மார்க்கெட்டில் இங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டுட்டு தான் நம்ம வந்து வெயிட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கவரெல்லாம் நான் பத்திரமாக எடுத்து வச்சுட்டு ரூமில் டஸ்ட்பின்க்கு, இல்லை நான் வந்து ஹாலில் இருக்கக்கூடிய டஸ்ட்பின்க்கு அந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் இப்போ கிடைக்கிறதில்ல இல்லையா? அதனால் அது சின்ன டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வரி வரியாக போட்ட கத்திரிக்காய் பார்த்தோன்னே, சரி ஓகே கத்திரிக்காய் போட்டு பூண்டு குழம்பு செய்யலாம்னு சொல்லி நினச்சிட்டே தான் நான் வாங்கினேன்னா, சரி அது வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிட்டோன்னா நைட்டுக்கு வந்து அதுவே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். மதியானமும் கொஞ்சம் ரசமும் வச்சுட்டு இது கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த முருங்கைக்கீரை வச்சும் முருங்கைக்கீரை ஆம்லெட் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த ஒர்க்குமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நம்ம முடிச்சுட்டு வந்துட்ருக்கோம். நம்மளுடைய வீடியோவில் அயன் பாத்திரங்கள்லாம் வந்து எப்படி சீசனிங் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க.
நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மண் பாத்திரம் பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அயன் பாத்திரம் வந்து எப்படி சீசன் பண்ணுறதுன்னு சொல்லி ப்ராசஸ் போயிட்டே இருக்குது, வீடியோ எடிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அண்ட் வீடியோ எடுத்துகிட்டும் இருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ங்கிறதுனால அதுக்கான வேலையும் சைட் பை சைட் போயிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ சீக்கிரமே போட்டுடுறேன். ஸோ இந்த முருங்கைக்கீரையை கொஞ்சம் வதக்கிறதுக்காக சீரகம் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெயில். அந்த சீரகத்தில் வந்து கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த முருங்கைக்கீரையை போட்டுடணும். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு, நல்லா ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஸ்மோக் ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வந்து அதை வதக்கி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு கீரை சுருங்கிடும் இல்லையா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து உங்களுக்கு சுருள்கிற அளவுக்கு அதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். Just passing by like a river from the mountain, and never can water turn back to the tower. We dream the dream that can never save us from the never take fire. We do whoa. Your words will never follow, never. Relatives won't save no. You only your deeds will do you good or bad. So now time to work for your Jannah. Remember Allah, He will remember. My biggest dreams to see you. முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு, அதை நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். இதுலேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே கடாயில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து கொஞ்சோண்டு எண்ணெயில் வந்து நல்லா சுருளை விட்டு எடுத்துக்க போகிறேன். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரும்பொழுது அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் லைட்டாக எப்படி இருக்கும்னா சுட்ட மாதிரி இருக்கும். ஆனால் நான் இதில் சுட்டு யூஸ் பண்ணல, கொஞ்சம் ட்ரையாக நம்ம வந்து ஃப்ரை பண்ண மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆகிட்டுருக்கு. This colors as soon we dream those ordinary dreams, forgetting that one day we'll leave this world. We will go with no dream, we dream, yeah. Sorrowful, yeah. My biggest dreams to see you. வரி கத்திரிக்காய் பூண்டு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டி எடுத்துக்கிறேன். நான் வந்து இதில் நல்லெண்ணெய் தான் சேர்த்தேன் அந்த குழம்புக்கு. நல்லெண்ணெய் வந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா எதுவுமே நமக்கு கடுகு அதெல்லாம் தேவையில்லை, டைரெக்டாக நான் கருவேப்பிலை போட்டுடுறேன். சீரகம் கொஞ்சோன்னு நம்ம போடுவோம், அதனால் இப்போ எதுவுமே கடுகுலாம் வேணாம். கருவேப்பிலையும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். பூண்டு வந்து நல்லா அந்த வெந்து வரணும். வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுடலாம். அது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போடுறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடங்கி வதங்கியிருக்காது, ஆனால் வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும், கொஞ்சம் கரகரன்னு நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும் குழம்புல அந்த மாதிரி. ஸோ அது நல்லா ஒரு அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம். ஓரளவுக்கு மசாலா வந்து அதில் சேர்ந்துடும். இதுக்கப்புறமா நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி 1 தக்காளி நல்லா பழமாக சேர்த்துக்கிறேன், ஏன்னா நான் புளி ஆட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே சேர்த்து ரொம்ப புளிப்பாயிடுச்சுன்னா இன்னும் நேரம் ஆக ஆக இன்னும் புளிப்பு இறங்கிட்டு வரும். ஸோ அது அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது டக்குன்னு சில பேருக்கு பிடிக்காது இல்லையா, அதனால் நான் 1 தக்காளி பழமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா சுருண்டு வரணும். இவ்வளோண்டு புளி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த டிஷ்யூ ஹோல்டருடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா வந்து அந்த வதங்கி வந்ததுக்கப்புறம் புளியை சேர்த்துக்கணும். புளி சேர்த்துட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்க எடுத்தோடனே அப்படின்னா தண்ணி ஆயிரும் ரொம்ப குழம்பு, அவ்வளோ தேவையில்லை, கொஞ்சம் திக்காக தான் வரணும். ஏன்னா பொதுவாக இந்த புளி ஊற்றினதாக இருக்கட்டும் மண்சட்டியில் செய்யும் போதே உப்பு புளிலாம் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கறது நல்லது. ஏன்னு கேட்டால் நமக்கு போக போக டைம் ஆக இன்னும் நல்லா புளிப்பு கொடுத்துருது. அடுத்ததாக இப்போ அந்த முருங்கைக்கீரை ஆம்லெட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முருங்கைக்கீரை 2 முட்டை, பெப்பர், உப்பு, அவ்வளோதான். இதில் நான் என்ன சேர்க்குறேன் எக்ஸ்ட்ராவாக, போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் முருங்கைக்கீரை
பொடி செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, முருங்கை பவுடர். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஆம்லெட்டில் கொஞ்சம் சேர்க்குறேன். வரக்கூடிய நாட்களில் இதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இதையுமே இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஒரு ஆம்லெட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஆம்லெட்டுக்காக நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் போட்டுட்டு நம்ம வந்து எப்பவும் போல் ஆம்லெட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி ப்ராசஸ் தான், வேறு ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. முருங்கைக்கீரையை நான் ஏன் வந்து ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், பச்சையெல்லாம் போட்டு பார்த்துருக்கேன் முன்னாடி நான் ஆம்லெட் தானன்ட்டு, பட் அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இல்லை. இந்த மாதிரி வதக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சோன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறம் நிறைய செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இன்னொரு பக்கமும் வெந்து வந்தோன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. மாசி வந்து இதில் சேர்த்துக்கிறேன் தேங்காயோட, ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுட்டேன் சைட் டிஷ் மாதிரி. இன்றைக்கி ஒரு ஹெவியான கிளீனிங் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு மன திருப்தியான ஒரு லன்ச் சாப்பிட்டாச்சு. உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் சொல்லியிருக்க விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக இன்ஷால்லா நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.